நாங்கள் வந்து ஆலோ பிளாக் வந்து ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இதுக்கு வந்து ஆள் பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க. இது இந்த நம்ம ஆலோ பிரிக்ஸ் பொறுத்தளவுக்கு மேனுவலாக பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே கிடைக்கிறதில்ல, பெரிய சிரமம். அப்புறம்தான் இப்போ இது பார்த்துட்டு இஎஸ்ஏ வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி கிராப்பிங் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் நேரில் போய் பார்த்தேங்க. அப்புறம்தான் ஐடியா பண்ணிவிட்டு சரி இது எடுத்து பார்க்கலாம் எப்படி என்னென்னுட்டு அப்புறம் எடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ வந்து நாங்களே எல்லாம் எடுத்து நாங்கள் ஒரே ஆள் இது எல்லாமே எடுத்து அட்டி போட்டு எடுத்து கொண்டு போய் அட்டி போட்டுறேங்க. மிஷினில் ஏற்றுறது எல்லாமே வந்து வண்டிக்கு எல்லாமே இதுலேயே ஏற்றிக்கிறேங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வந்துங்க களத்தில் இருக்கிறத எடுக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 ஸ்ட்ரோக் எடுக்கணுங்க. அந்த 300 ஸ்ட்ரோக் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வேணுங்க. அந்த 4 பேர் செய்கிறது வந்து இது வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்தில் எடுத்து அட்டி போட்டு வந்துடலாங்க, வேலை முடிஞ்சுது. டீசல் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு மெயினாக வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் அவ்வளோதான் செலவாகும், பெரிய செலவெல்லாம் இல்லைங்க. அதனால் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, ரெண்டாவது வந்து செலவு. அப்புறம் குயிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு 500 கல் வண்டிக்கு டிப்பிங் டிப்பர் வண்டி ஈச்சர் வண்டி அந்த மாதிரி வந்தோன்னா நீங்கள் எத்தனை 500 கல் எத்தனை குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஏற்றி விட்டுருலாங்க, வேலை முடிஞ்சுது. கல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கல் உடையாதுங்க, ஃபினிஷிங் கல் வந்து நீட்டாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி, வணக்கம்.